தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதா வாங்க தெரிஞ்சுக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது கணக்கில் காட்டப்படாத பணம் பதுக்கப்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதத்துடன் மத்திய அரசு கைவிட்டது அதற்கு பிறகு புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு அறிமுகம் செய்தபோதும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை புதியதாக அறிமுகம் செய்யவில்லை அதற்கு மாறாக புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை மத்திய அரசு அறிமுகம் செய்தது ஆனால் கடந்த சில மாதங்களாகவே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கம் என்பது வெகுவாக குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி நிலவரப்படி முன்னூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தது இது மொத்த பணப்புழக்கத்தில் மூன்று புள்ளி இருபத்தி ஏழு சதவீதமாகவும் பண மதிப்பில் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவிலும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நிலவரப்படி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தது இது மொத்த பணப்புழக்கத்தில் இரண்டு புள்ளி ஒன்று சதவீதமாகவும் பண மதிப்பில் பதினேழு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் என்ற அளவிலும் இருந்தது குறிப்பிட்ட மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பது என்பது பொதுமக்களின் பரிவர்த்தனை தேவையை பூர்த்தி செய்வதற்காக மத்திய அரசு ரிசர்வ் வங்கியுடன் ஆலோசித்து முடிவு செய்யும் விஷயமாகும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் புதிய ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் அச்சடிப்பதற்கான உத்தரவுகள் ஏதும் அரசு அச்சகங்களுக்கு வழங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் எதுவும் அச்சடிக்கப்படவில்லை கணக்கில் காட்டப்படாத கறுப்பு பணம் உயர் மதிப்புடைய நோட்டுகளாக பதுக்கப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நிதியாண்டில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் பதினொன்று புள்ளி பதினைந்து கோடி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மட்டுமே அச்சடிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் நாலு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி நோட்டுக்களே மேலும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்